தந்தை மகன் துயாவின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அனைத்து பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது சேவிய ஜோதி குடந்தைவரம் கிடைத்ததற்கு நன்றி வழியாகவும், அமலோற்பவ மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி ஜோதி தொலைக்காட்சி நன்றி வழியாகவும், கீர்த்தா சேவியம் நன்றி வழியாகவும், இறுதி ஆண்டு எம்பிபிஎஸ் தெருவிலே வெற்றி பெற வேண்டியும் சாந்தா கிளாரா ரட்சகோதரிகள் நன்றி வழியாகவும், உடல் நலத்திற்காகவும் ஃபாதர் காலி பீச்சர் ஆன்மேடை பாற்றிற்காகவும், செல்லப்பாம் ஆன்மேடை பாற்றிற்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், பாஸ்டின் செல்வம் 33 நினைவு நாள் வழியாகவும், ஹென்ரீம் ஸ்டிவார்டு பிறந்த நாளின் நன்றி வழியாகவும், உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும், பிரான்சிஸ்காம் ஆன்மடை பாற்றிற்காகவும், ஞானப்பிரகாசம் அமலோற்பவமரி ஆன்மடை பாற்றிற்காகவும், ஆண்டனி ஆன்மடை பாற்றிற்காகவும், சிஸ்டர் மரிய லூர்தின் சூசை காணிக்க மேரி அருள்தாஸ் ஜோஸ்பின் எதித் மேரி ஆன்மையடை பாற்றிற்காகவும், எஸ்தர் அன்னைக்கு நன்றி வழியாகவும், இதய நோயிலிருந்து குணம் பெறவும், லாரன்ஸ் சொரியாசிஸ் நோயிலிருந்து குணம் பெறவும், சபரியம்மாள் அன்னைக்கு நன்றி வழியாகவும், கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பேரப்பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவும், வளமான எதிர்காலத்திற்காகவும், மேலுமாக அன்னை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தெய்வீக திருப்படைய தகுதியானவர்கள் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் வலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றை நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அமைதி ரக்கமைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அன்பே உருவான இறைவா, வரவிறக்கவும் அது திருமகன் கிறிஸ்துவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினா சந்திக்கவும் மக்களாகிய நாங்கள் அவளுடன் காத்திருக்கின்றோ. அவர் வரும்போது நாங்கள் அவரது வளப்புக்கு நிற்கவும் விண்ணரசை அடைய தகுதி பெறவும் அருள் தாரும். உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாயென்று வாழ்ந்து காட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாய்க்கினர் எசாயா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1-10.
ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார், நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியின் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாரும் இடம் ஆட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும், ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம் உடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக, ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார், பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக, அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக, எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பெருங்களோடு இருப்பாராக. புனிதலுக்காய் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 21-24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும்.
மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும், வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிரேஸ்துவே நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான அந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருந்தது என்று வாசித்தோம். நற்செய்தியினுடைய முதல் வரி, இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இறைவனை போற்றி புகழ்ந்தார் என்று வாசித்தோம். அன்பார்ந்தவர்களே, இதுபோல நீங்களும் நானும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். திருச்சபையிடமிருந்து நீங்களும் நானும் திருமுடுக்கின் வழியாக, பிறகு உறுதி பூசலின் வழியாக இந்த தூய ஆவியை இந்த திருச்சபையிடமிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபையிலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நாம் இந்த தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும், இந்த தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆர்வம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்று இந்த வாசகங்கள் வழியாக ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இதே போலதான் ஆண்டவர் இந்த உலகை விட்டு செல்லும்பாக தம்முடைய சீடர்களுக்கு அவ்வப்போது ஆண்டவர் படியாக சொன்னார், இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், ஏனென்றால் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்ற பிறகு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர்தான் தூய ஆவி. ஆகவே ஆண்டவர் நம் அனைவரையும் அனாதையாக திக்கத்தவர்களாக விட்டு விடவில்லை. இந்த தூய ஆவி வழியாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. இந்த தூய ஆவி வழியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் யோவான் நற்செய்தி 20:22 ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்த போது அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்களும் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல திருதூதர் பணி 2:16 பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது தூய ஆவி நெருப்பு வடிவிலே அனைத்து அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்தது. அந்நேரம் வரை தங்களையே ஒரு கோடைகளாக நினைத்து பயந்து போய வீட்டிலே அடங்கி முடங்கி இருந்த அந்த அப்போஸ்தலர்களும் அந்த தூய ஆவியை பெற்றுக் கொண்டவுடன் உலகத்தின் எல்லா திசைகளிலும் சென்று ஆர்வத்தோடு, விசுவாசத்தோடு, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு, வீரத்தோடு நற்செய்தி அறிவித்தார். ஆகவே இந்த தூய ஆவி இந்த கோழைகளாக இருந்த அப்போஸ்தலர்களை வீரர்களாக மாற்றியது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இப்படி நீங்களும் நானும் இந்த தூய ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த தூய ஆவியுடைய பிரசன்னம் ஓடு இருக்கிறது. அதே வேளையில் இந்த தூய ஆவி எப்பேற்பட்ட செயல்களையெல்லாம் நம்முடைய உடலிலே செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது என்று சொன்னால் மூன்று விதமான செயல்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலிலே இதே யோவான் நற்செய்தி 16:13 ஆண்டவர் சொல்லுவார், இதோ தூய ஆவி உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துவார். இந்த தூய ஆவிக்கு மட்டும்தான் உடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில நடக்க போகிறதை வெளிப்படுத்துவார். சமீபத்திலே எங்களுடைய மறை மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு ஆண்டு தியானம் செய்வதற்காக அருட்தந்தையர் சென்றிருந்தார்கள். அப்போது அந்த அருட்தந்தை தியான முடிவிலே ஒரு அருட்சகோதரி அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த 1000 குருக்களும் சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவராக சந்தித்தார்கள். அந்த அருட்சகோதரிக்கு இறைவன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், The gift of vision. அந்த அருட்சகோதரிடத்திலே அமர்ந்து தனியாக ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த அருட்சகோதரியும் சிறிது நேரம் ஜெபித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அப்படியே வெளிப்படுத்துகிறார்கள். இனி நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது என்பதை அப்படியே சொல்லுகிறார்கள். இது எங்கனமாகும், இது சாத்தியமா? அவர்கள் அனுபவித்ததை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இந்த தூயாவினுடைய கொடையை பெற்றிருக்கிறார்களோ அந்த கொடையை பெற்றவர்களுக்கு இறைவன் எதிர்கால வாழ்வில் என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அதே போல நமக்கும் அந்த கொடை வர வேண்டும், அந்த ஒரு ஆவி நம்மோடு இருக்க வேண்டும் என்று
நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆவியினுடைய செயல்பாடு நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆவியினுடைய செயல்பாடு என்னவென்று சொன்னால், ரோமையர் புத்தகம் 8:24-25 வாசிப்போம். தூய ஆவிதான் ஒருவனை தந்தையை அப்பா தந்தை என்று போற்றி புகழ அவனுக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே ஆண்டவரே நாம் அப்பா தந்தை என்று அழைப்பதற்கு தூய ஆவிதான் நமக்கு நினைவுறுத்துகிறது, தூய ஆவிதான் நம்மோடு இருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, இதே ரோமேருக்கு திருமுகம் 8 பவுருடியார் சொல்லுவார், தூய ஆவிதான் உங்களுக்கு ஜபிப்பதற்கான ஒரு ஆசையை ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார். அன்பார்ந்தவர்களை, சில வேளைகள் நாம் சொல்லுவோம், என்னால் ஜபிக்கவே முடியவில்லை, என்னுடைய பிள்ளை ஜபிக்கவே முடியவில்லை என்று. அதற்கு காரணம், தூய ஆவியால் நிரப்பப்பட்டால் மட்டுமே, தூய ஆவி அந்த ஆர்வத்தை கொடுத்தால் மட்டும்தான் நம்மால் ஜபிக்க முடியும். நான் பெங்களூரிலே படித்துக் கொண்டிருந்த சமயம் அந்த குருமடத்திலே, அப்போது நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறை எங்களுடைய ஆன்மீக ஆலோசகரை சந்தித்து நாங்கள் அவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். அப்படி ஒரு வயதான ஒரு தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்த போது அந்த அருட்தந்தை கேட்டார், தினந்தோறும் ஜபிக்கிறீர்களா என்று. அப்போது பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், என்னால் ஜபிக்கவே முடியவில்லையே, சமீபத்திலே என்னுடைய ஜபிக்கின்ற ஆர்வம் குறைந்து விட்டதே. அப்ப அந்த அருட்தந்தை சொன்னார், ஒருவேளை என்னை திட்டுவார் என்று நினைத்து சொன்னேன். அவர் சொன்னார், ஜபிக்க முடியல, விட்டுடு. ஏனென்றால் எவன் ஒருவன் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த ஜபிக்கின்ற ஆர்வத்தை தூயாவியார் கொடுக்கிறாரோ, அவனால் மட்டும்தான் ஜபிக்க முடியும், மற்றவர்களால் ஜபிக்க முடியாது. ஆகவே தூயாவியால் நிரப்பப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த தூயாவிடம் முதல்ல அதை வேண்டு, ஜபிப்பதற்காக வேண்டாத, ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நீ ஆவியானவரை பார்த்து கேள் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இப்படி நீங்களும் நான் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூயாவியால் வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை இந்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இறைவனை அப்பா தந்தா என்று அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். மூன்றாவது, எப்படி ஜபிக்க வேண்டும் என்று இந்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஆகவே இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், இந்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காக, என்ற ஒரு வரத்திற்காக திருப்பலியில் ஜபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி, எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு இட்டதாக முடி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, உமது அருட்கொடைகள் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை தயவாயே தரலும். உமது அருளால் தான் நாங்கள் பக்தி பெற்றதோடு இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே அருளால் எங்களுக்கு நிறைய வாழ்வையும் தர வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி குரு. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக இந்நாடும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோமாகும். எங்கள் கடமை அமைப்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் அமைப்பின் வடிவை மீட்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பையும் அதை உடையன வெளிப்படையாக பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெடிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் நம்மை போற்றிப்பு வந்து ஒரு கருணாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஆற்றும். ஆகவே மொழி தூய ஆவிய விழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெய்யுமாறு வரவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். உமது மல்லத
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமணந்து ஓடிய புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவையும் மக்கள் கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் அதை திருச்சபையையும் சிறப்பாக திறந்த பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணி அவர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவர் மனவிகருந்தருளும் எங்கள் அனைவரையும் அன்பின் அறிவை அடைய செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இது வந்து அற்புதமான காலை வேளையிலுமே நாடு தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிய ஆண்டவரே, எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலை ஒப்பு கொடுத்து உறக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தேவையான ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதோ உடைய பீடத்தின்பாக முடிந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டு அத்தனை சிறுவர் சிறுமைகளெல்லாம் ஆசீர்வதிய ஆண்டவரே, வாலிப பெண்களையும் ஆண்களையும் ஆசீர்வதிய ஆண்டவரே, வலிமையான வலிமையான எதிர்கால வாழ்வியவர்களுக்கு கொடுத்து ஒடுக்கத்தையும் ஞானத்தையும் அவர்களை கொடுத்து தூய ஆவியா நிரப்பப்பட்டு வழிநடத்தும்படி ஆக வேண்டுகிற ஆண்டவரே. மேலும் அங்கு இருக்கின்ற வாலிபம் ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதியும் திருமணமான தம்பதிமார்களை ஆசீர்வதிய ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்கு ஆட்சேபிக்கிற தம்பதிமார்களை ஆசீர்வதிய ஆண்டவரே, இன்னும் பலவிதமான பிரச்சனைகளோடு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு பொருளாதார நெருக்கடியோடு கடன் தொல்லையால் குடி பெரியினால் பாதிக்கப்பட்டு பிள்ளை கட்டுகளால் பசாசின் சூழ்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனையுடைய தெய்வீக திருப்பத்தில் போய் கொடுக்கிறோம். நிறைய அவர்களுக்கு எல்லாமாக இருந்து ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திலிருந்து முழுமையான விடுதலை நேர்ந்து அமை கொடுத்துள்ள உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தவர் அனைவர் நினைவுகிறந்து ஒளிமைக்கும் திறன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். இறைவனின் தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர் உலகளை மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணையான வாழ்விலே தோடமை கொண்டு உம் திருமணே சிகரத்து வழியாக உண்மை புகழ்ந்தைத்து வரமிருட உண்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடையவர் இறைவனாகிய தந்தையே மக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்தலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் ஆண்டுகிறோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிரளமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் போசுகளுக்கு படிந்திரேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அடுத்த திருவரம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெண்ணேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே,
என்னை போல நீங்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வரத்திற்காக ஜெபியுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தேவன் இவர். இந்த தெய்வீக தரப்பிலிருந்து கிடைக்க பெற்ற நீங்களும் நானும் பெயர் பெற்றவர்கள். We'll be right back.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, இந்த மறை நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்படுத்ததற்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கை சூழல்களில் நிறைவான வாழ்வு நம்பிக்கையில நாங்கள் பற்றுறுதி உள்ளவும் அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடையாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துயாவியால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு பெறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எண்ணிக்கொள்வோமாக.
பிதாக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சம்பனசுகளே, இயேசு பரிசுசே. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியாயின் வாழ்க்கை.